முயன்றால் முடியாதுலே மீளவிட்டால் முனைக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம் இரணி எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது கனரா பேங்க்ல எப்படி ஜாப் போங்களாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். முக்கியமாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு சில ஆசைகள் இருக்கும், கனரா பேங்க்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது பிளஸ் ஒன் பிளஸ்ல என்ன குரூப் எடுக்கலாம், காலேஜில் என்ன டிகிரி எடுக்கலாம், இல்லை எந்த டிகிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரினா கனரா பேங்க்ல ஜாப் கிடைக்கும், எந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். முக்கியமா கனரா பேங்க் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேத்துக்கு, எந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும், எந்த டிகிரி படிக்கணும், என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்ல இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கனரா பேங்க் அப்படின்னு எடுத்துகிறா, இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்போட அண்டரில் தான் வரும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னாவே 100% ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலரிஸ் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் அப்படின்னு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக நிறைய அலவன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த ஒர்க்கிங் டைம் அப்படின்னு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் அவர்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு, மோஸ்ட்லி 10 to 5, 9 to 6. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் அவர்ஸாக தான் இருக்கும், நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ கனரா பேங்க் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ப்ராப்பரான மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணோம். கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா மோஸ்ட்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 பேங்க் மேலே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலிமா தான் ஃபில் பண்ணுறாங்க. அதாவது டைரெக்டாக வந்து பார்த்தா கனரா பேங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் வச்சு அதுலேருந்து அவங்க வேகன்சியை வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஒரு டிகிரி வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபைனலி படிச்சுட்டு இருந்தால் கூட ஓகே தான், அது 3 இயர்ஸ்க்கான டிகிரியாக இருக்கலாம், 4 இயர்ஸ்க்கான டிகிரியாக இருக்கலாம், இல்லை 5 இயர்ஸ்க்கான டிகிரியாக கூட இருக்கலாம். எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், பிஏ, பிகாம், பிசிஏ, பிஎஸ்சி, இன்ஜினியரிங், மெடிக்கல், எந்த லைனில் இருக்க டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபைனலி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க, எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான டைமில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஏஜ் லிமிட் பாராகிற வரையும் பேங்க் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க கனரா பேங்க் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படினா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படினு பார்த்தா IBBS அப்படிமாங்க. இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படிங்கறத தடவை ஒண்ணு இந்த IBBS ல இருந்து வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொன்னு SBI ல இருந்து டைரக்டா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, இன்னொன்னு நபர்ட் பேங்க்ல இருந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுமட்டுமில்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது RBI ல இருந்து தனியா கண்டக்ட் பண்றாங்க, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ல இருந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த பிகினர்ஸா இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படினு பார்த்தா, ஒண்ணு இந்த IBBS ட்ரை பண்ணுவாங்க, இல்ல SBI ட்ரை பண்ணுவாங்க. பட் IBBS அப்படின்னு போறப்ப எக்ஸாமோட அந்த டிஃபிகல்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவே நீ SBI ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி கொஞ்சம் எக்ஸாம் வந்து டஃபா இருக்கும். பட் சாலரி வைஸ் SBI கம்பேர் பண்ணும்போது IBBS கொஞ்சம் சாலரி கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லா அலவன்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க எஃபர்ட் போட்டு SBI போட்டதாலும் போய்க்கலாம், பட் எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும் SBI அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கனரா பேங்க் அப்படின்னு எடுத்துனா இந்த சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் கீழே தான் வருது, அதாவது IBBS கீழே தான் வருது உங்களுக்கு. இந்த IBBS கீழே வந்து பார்த்தா ஒரு 10க்கு மேல பேங்க் இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி என்னென்ன பேங்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட் கனரா பேங்க் வரும், நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் பேங்க் வரும், நெக்ஸ்ட் IOB அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வரும், நெக்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வரும், பஞ்சாப் அண்ட் சிண்டிகேட் பேங்க் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு UCO பேங்க் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேங்க் தான் வருது உங்களுக்கு. ஒவ்வொரு டைம் வேகன்சி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அதாவது ஒரு வருஷம் வேகன்சி வந்து அதிகமாக இருக்கும் ஒரு பேங்க்ல, ஒரு வருஷம் வேகன்சி சுத்தமாக இல்லாமல் 0 வேகன்சி கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வேகன்சி அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 டைப் ஆஃப் வேகன்சி தான் வரும் உங்களுக்கு IBBS அப்படின்னு எடுத்தா. ஒன்று கிளர்க் அப்படிமாங்க, இன்னொன்று வந்து பார்த்தா PO அப்படிமாங்க, இன்னொன்று வந்து பார்த்தா SO அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. கிளர்க் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுவே POSONA ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து தருவாங்க உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தா IBBS RRB அப்படிங்கிற எக்ஸாம் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. RRB ரீஜனல் ரூரல் பேங்கான எக்ஸாம் உங்களுக்கு. இப்போ சொல்லணும்னா தமிழ்நாடு கிராம பேங்க் சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ்லயும் இந்த ரீஜனல் ரூரல் ஏரியாவில் இருக்க பேங்கான எக்ஸாம் தனியாக வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. பட் கனரா பேங்க் வந்து பார்த்தா IBBS ஓட RRB-க்கு கீழே வராது, உங்களுக்கு IBBS கீழே வந்துரும் உங்களுக்கு. சோ கனரா பேங்க் பொறுத்தவரை பார்த்தா வேகன்சி லெவல் எப்பயுமே கொஞ்சம் மத்த பேங்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக லெவலில் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா 2021 POக்கான வேகன்சியில வந்து பார்த்தா கனரா பேங்க் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தா ஒரு 4000க்கு மேல வந்துச்சு அப்படின்னா இந்த கனரா பேங்க் மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 650 வேகன்சிக்கு மேல வந்து இருக்கிறதுலே மத்த பேங்க் விட அதிக அளவு வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ வேகன்சி லெவல் அப்படின்னு எடுத்தா மத்த பேங்க் விட கனரா பேங்க் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு உங்களுக்கு. ஒரு
சில பேங்க் ஒரு சில வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேகன்சியுமே இருக்காது, அதாவது ஜீரோ வேகன்சில கூட இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி வேகன்சியோட லெவல் வந்து பார்த்தா இந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. கிளர்க் ஒரு மாதிரி இருக்கும், பிஓக்கு ஒரு மாதிரி இருக்கும், எஸ்ஓக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட வேகன்சி வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. சோ இதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர் உங்களுக்கு. சோ நீங்க வந்து கனரா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ல ட்ரை பண்ற கிளர்க் பிஓ இல்ல எஸ்ஓ மூணு எக்ஸாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி. அது மட்டும் உங்க ஸ்கில் பேஸ்ல எக்ஸாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா கிளர்க் பிஓ பொறுத்தவரை எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அது மட்டும் இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல உங்களுக்கு. நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தாவோ, சப்போஸ் நீங்க ஃபைனலி படிக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தா இந்த கிளர்க் பிஓ ரெண்டுக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே எஸ்ஓ அப்படின்னு எடுத்துலாம், அதாவது எஸ்ஓனா ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் அப்படிம்பாங்க. இது கீழே ஐடி ஆபீசர், அக்ரிகல்ச்சர் ஆபீசர், லா ஆபீசர், மார்க்கெட்டிங் மேனேஜர், அது மட்டும் இல்லாம ஹச்ஆர் பர்சனல் ஆபீசர், இந்த மாதிரி நிறைய ஆபீசர் லெவல் வேகன்சி வரும் உங்களுக்கு. சோ இதுக்கு வந்து குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி ஆபீசருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவென்டான டிகிரி முடிச்சவங்க, முக்கியமா இன்ஜினியரிங் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம், இல்ல இசி முடிச்சிருக்கலாம். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா பிஜி வந்து கம்ப்யூட்டர் ரிலவென்டா கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்ல எம்சிஏ, இந்த மாதிரி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரிலவென்டான டிகிரி முடிச்சவங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இல்ல பிஇ பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபாரஸ்ட்ரி ரிலவென்டான கோர்ஸ், ஃபுட் டெக்னாலஜி ரிலவென்டான கோர்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு. இதே மாதிரி மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க, ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க, ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கு உங்களுக்கு. ஸோ எஸ்ஓக்கு மட்டும் பார்த்தோம்னா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், மற்றபடி கிளர்க் பிஓக்கு வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. கிளர்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் கொடுப்பாங்க, அதாவது ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அது வந்து நீங்க எந்த பேங்க் போறீங்களோ அதை பத்தி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் ஒர்க்லாம் வந்து பார்த்தோம்னா. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தா கிளைண்டோட டைரக்ட் டீலிங்ல இருக்கிறது, அவங்களுக்கு பாஸ்புக் ஓபன் பண்ண ஹெல்ப் பண்றது, ஏடிஎம்ல, அது மட்டும் வந்து பார்த்தா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்பர்ல ஏதாவது வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க் தான் மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு. ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்டார்டிங் சாலே ஒரு 20,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே பிஓ எஸ்ஓ இதெல்லாம் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரியான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. பேங்கிங் பொறுத்தவரையும் முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா டைரக்டா மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது, ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போய் அடுத்து வந்து பார்த்தா ப்ரமோஷன் பேஸ்ல நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல அடுத்தடுத்து மேனேஜர், சீனியர் மேனேஜர், இந்த மாதிரி ஜிஎம் வரையும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பிஓ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க, எஸ்ஓ அப்படின்னு இதுவும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான், பட் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க உங்களுக்கு. ஐடி ஆபீசர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் ரிலவென்டான ஒர்க் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஒர்க் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சாலரி வைஸ் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு பிஓஎஸ்ஓல ஒரு ஸ்டார்டிங் சாலரி 30,000 மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் மொத்தம் ஒரு 6 டாபிக்ல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு, முக்கியமா கிளர்க் பிஓ. அது மட்டும் இல்லாம எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து உங்க ப்ரொஃபஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, மற்றபடி இந்த காமனா வர டாபிக்லாம் ஒரு 6 டாபிக்ல இருந்தா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் வரும். இது மட்டும் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் வரும் உங்களுக்கு, ஜென்ரல் அவேர்னஸ்னா ஸ்ட்ராட்டஜிக்கே வரும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ரெலவென்டான கொஸ்டின், பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின், சோ இந்த மாதிரி ஒரு 6 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இதுவே பிஓ அப்படின்னு கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி வந்து எஸ்ஓ அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா உங்க ப்ரொஃபஷனல் டாபிக் ரெலவென்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான கொஸ்டின் தான் மோஸ்ட்லி வரும் உங்களுக்கு. மொத்தமா ஒரு 6 டாபிக் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பிஓக்கு மட்டும் பார்த்தோம்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப், ஒன்னு எஸ்ஏ ரைட்டிங்கோ இல்ல லெட்டர் ரைட்டிங்கோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஐபிஎஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒன்னு இங்கிலீஷ்ல எழுதலாம் இல்ல தமிழ்ல எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய லாங்குவேஜ் கூட ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஏன்னு பார்த்தா ஐபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ மேபி ஃபியூச்சர்ல அபிபேசும் தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டைமிங் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் மார்க்கும் கம்பல்சரியா இருக்கும். பிரிமிலரி, மெயின், இன்டர்வியூ, அந்த மாதிரி 3 ரவுண்ட் இருக்கும். கிளர்க் பொறுத்தவரையும் இன்டர்வியூ இருக்காது, பிஓ எஸ்ஓ பொறுத்தவரையும் இன்டர்வியூ வந்து இருக்கும் உங்களுக்கு.
ஸோ கனரா பேங்க்ல வந்து பார்த்தா நீங்க ஜாபுக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் பிளஸ் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான போஸ்டிங்க்கு ஐபிபிஎஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கனரா பேங்க் பொறுத்தவரை பார்த்தா மற்ற பேங்க விட வேகன்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கனரா பேங்க்ல இருந்து டைரக்ட் நோட்டிபிகேஷன் கூட ஒரு சில சமயம் விட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் எப்பயுமே வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போறத விட நீங்க இந்த ஐபிபிஎஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 100% ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நீங்க மோஸ்ட்லி இந்த அவங்க வெப்சைட்ல இருந்து டைரக்டா வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தா இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான ஜாப் தான் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா கனரா பேங்க் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்ன டிகிரி படிக்கலாம், என்ன டிகிரி முடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் பிளஸ் சேலரி இதெல்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.